ஹலோ மக்களே, சிறு துரும்பும் பல்குத்த உதவும் செதுக்கிய சிந்தனையும் நல்ல மனிதனை உருவாக்க இயலும்னு சொல்லிட்டு என் கடமையை கரெக்டாக செய்ய வந்துட்டேன். நான் உங்கள் ஷினி, இது உங்கள் ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. இன்னைக்கான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கிற ஆக்சிஜன் தொழிற்சாலைக்கு நம்ம முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு இருக்காங்க. 2019 சீனால ஹுகான் அப்படிங்கிற இடத்துல உருவானதுதான் இந்த கொரோனா வைரஸ். ஸோ நம்ம தலைவர் போவாருன்னு பார்த்தீங்கன்னா, 100 நாள் தாண்டியும் ஓட்டின ஒரு திரைப்படத்தை மாதிரி தன்னுடைய கொரோனா வேட்டையை இன்றளவும் தொடர்ந்துட்டே இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஸோ இந்த வைரஸ் தொற்று பரவுவதை கட்டுப்படுத்துறதுக்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ இதனை ஒட்டி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ஆக்சிஜன் படுக்கை வசதியோட கூடிய எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் இல்லாமல் பல்வேறு கல்லூரி வளாகங்களிலும் தற்காலிகமாக முகாம்கள் அமைக்கப்பட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதற்கு தேவையான ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்துக்கு தேவையான அளவு உற்பத்தி செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் தூத்துக்குடியில் இருக்கிற ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் தயாரிக்க தேவையான பணிகள் எல்லாமே துரிதப்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் ரயில்கள் மூலியமாக ஆக்சிஜன் நிரம்பிய டேங்கர் லாரிகள் டெய்லியும் நமக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமும் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கான். சோ இந்த நிலையில சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புதூர்ல பூந்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஐநாக்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழிற்சாலை, அங்க பாத்தீங்கன்னா டெய்லியும் 180 டன் ஆக்சிஜன் வந்து தயாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த இடத்தை தான் நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் இன்னைக்கு காலையில போய் பார்வையிட்டு இருக்காங்க. அங்க இருந்த அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தொழிற்சாலைகள்ல நடைபெற பணிகளை நம்ம முதலமைச்சர் அவருக்கு ரொம்ப விரிவாகவே எடுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவர் எங்க போயிட்டு வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒரகடம் டெம்ளர் தொழிற்சாலைக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுக்கும் மேலே இருக்கிற எல்லா லேபர்ஸ்க்கும் கொரோனா தடுப்பூசி போடுற ஒரு முகாமை தொடங்கி வச்சுட்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் எங்கே போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லிக்கு பக்கத்தில் நேமம் அப்படிங்கிற ஒரு சின்ன வில்லேஜ் ஒன்று இருக்குங்க, அங்கே இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போயிட்டு அங்கேயும் தன்னுடைய தடுப்பூசி முகாமை தொடங்கி வச்சுட்டு வந்திருக்காரு. இவர் கூட யாரெல்லாம் போயிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன், காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் மகேஸ்வரி அவர்கள், அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் நிபுணர்களுக்கு விரிவாக பேட்டி ஒன்று அளிச்சிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக அரசு எடுத்து வர முயற்சிகளை ரொம்ப விரிவாகவே விளக்கி கூறியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் டெய்லியும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்டே ட்யூன் வித் ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.